வணக்கம், நான் கபிலன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சில் நேற்று அஃபிஷியலாக ஆன்லைன் எக்ஸாம் சம்மந்தமாக ஒரு சில அப்டேட்லாம் கொடுத்துருந்தாங்க. ப்ரோ, நாங்கள் நேற்றே இந்த அப்டேட்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். ரொம்ப ரொம்ப லேட்டாக வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன் திட்டுவீங்க. ஸோ அதுக்கு ரீசன் இருக்குது. பட் இருந்தாலுமே ரொம்ப லேட்டாக வீடியோ போகிறதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று வந்து மூணு வீடியோஸ் பேசியிருந்தேன். ரெண்டு வீடியோஸ் வந்து ஏஐசிடிலேருந்து ஒரு மெயில் சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபேக்கான ஒரு ரூமர் வந்து ஸ்பெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ பேசியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா நேற்று கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹியரிங் வந்துருந்துச்சு சென்னை ஹைகோர்ட்டில். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அந்த ஜிஓ எதிர்த்து ஒரு சில பேர் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ அதை பேஸ் பண்ணியும் நேற்று வந்திருந்த அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து பேசியிருந்தேன். பட் நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் எக்ஸாம் சம்மந்தமாக வீடியோஸ்லாம் நான் பேசி முடிச்சு அதுக்கு ஒரு 2 hours டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சு எடிட்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் ப்ரிவியூ பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாஸ்வேர்ட் ஆனவங்களுக்கு எதுவும் மென்ஷன் பண்ணலை. பட் நேற்று வந்து ஒரு சர்க்குலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த ஆன்லைன் எக்ஸாம் சம்மந்தமாக. ஸோ அதில் மென்ஷன் பண்ணாத ஒரு சில விஷயங்களையும் நான் நேற்று ஷூட் பண்ணியிருந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால தான் வந்து எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கூட அந்த வீடியோ கிளிப்பை நான் அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பாஸ்வேர்ட் ஆனவங்களுக்கும் இது வந்து அப்ளிகபிளாக, நேற்று வந்திருந்த அந்த சர்க்குலர்லேயும் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணாமல் விட்டுருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் கண்டக்ட் பண்ண போகிற இந்த ஆன்லைன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசியில் வந்து என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. யூஜிசியோட கைட்லைன்ஸில் அவங்க மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸாமோட டைமிங் மாற்றுங்க, எக்ஸாமோட பேட்டர்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நேற்று வந்திருந்த அந்த அப்டேட்டில் வந்து டேட்லாம் சொல்லியிருந்தாங்க, September 22 ஆரம்பிச்சு 29th வந்து முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் பெரிய அளவில் வந்து டைம்லாம் சொல்லலை, அவங்க எக்ஸாமோட டைம் சொல்லலை. பட் எக்ஸாமோட பேட்டர்ன் சொல்லியிருந்தாங்க, மல்டிபிள் சாய்ஸ் பேட்டர்ன்லாம் இருக்கும். ஒரு கொஸ்டின் கேட்டு ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட மொபைலில் கூட அட்டன் பண்ணிக்கலாம், லேப்டாப் இருந்தால் போதும். ஸோ அதுக்கு வந்து என்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னா, இன்டர்நெட் வந்து இருக்கணும், ஆடியோ வந்து இருக்கணும், மைக் வந்து இருக்கணும், அண்ட் அதுக்கப்புறமா கேமரா இருக்கணும். ஸோ இந்த மூணு விஷயங்கள் வந்து கம்பல்சரி வந்து இருக்கணும் அப்படின்றதமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை தாண்டி பெருசாக அவங்க டைமிங்லாம் அது மென்ஷன் பண்ணலை. பட் நம்மளுக்கு வந்திருக்க ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாமோட டைமிங் வந்து 3 hours 2 hours வந்து மாற்றிருக்கதா சொன்னாங்க. ஏன்னா யூஜிசியோட கைட்லைன்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க டைமிங் வந்து ஒரு 1 hour கூட நீங்கள் குறைச்சிடலாம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து 2 hours வந்து இந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு 100% வந்து வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு டெமோலாம் காட்டுவாங்க, எப்படி வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அதில் பெரிய அளவு டவுட் வந்து இருக்க போகிறது கிடையாது. இந்த ஆன்லைன் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ இதில் இருக்க ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிற வரைக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படியே மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்டிவிட்டி வந்து அவங்களோட ஐ வந்து வேற எங்கேயாவது பார்க்குறாங்க, வேறு ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா, ஸோ அதை ட்ரேஸ் பண்ணி ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குவான், முதல் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே போல் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மால் ப்ராக்டிக்ஸில் இன்வால்வ் ஆகுறாரு அப்படின்னா, ஒரு 3 warning வரைக்கும் வந்ததுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டுருக்க அந்த டேபே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மால் ப்ராக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிடும். இப்போ நீங்கள் நிறைய இன்டர்வியூலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இன்டர்வியூ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த 2 hours முடிக்கணும். அது முடிச்சதுக்கப்புறமா தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து கிளியராக நாட் கிளியராக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் தான் இப்போ இந்த ஆன்லைன் எக்ஸாமில் 2 hours தான். இதை தாண்டி போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டேப் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்லைன் எக்ஸாமில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பெரிய அளவில் வந்து கன்ஃபியூஷன் வந்து குறையும். என்ன தெரியுமா, டோட்டல் மிஸ்டேக்கோட கன்ஃபியூஷன். இப்போ ஜென்ரலாக இப்போ வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஹியூமன்ஸ் தான் வந்து வேலிடேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஹியூமன் வந்து இதை வேலிடேட் பண்ணும்போது கண்டிப்பாக டோட்டல் மிஸ்டேக் வர்றது கண்டிப்பாக வரும். ஏன்னா பாஸ் ஆனவங்களுக்கு ஃபெயில்னு வரும், ஃபெயில் ஆனவங்களுக்கு ரீவல்யூஷன் போட்டு பார்க்கும்போது டோட்டல் மிஸ்டேக்கில் பாஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது மாதிரி பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ இந்த எக்ஸாம் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணும்போது டோட்டல் மிஸ்டேக் வந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்க ஒரு ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் நீங்கள் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்பிளே பண்ணிடலாம் நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஏன்னா இப்போ இன்டர்வியூலே காமிச்சிடறாங்க பார்த்தீங்களா. ஸோ பேசிக் அதே போல் தான் இதில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து மார்க் இதுதான் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்தராக வந்து உங்களுக்கு வந்து ரீவல்யூஷன் போடணுமா ரீவல்யூஷன் போடக்கூடாது அப்படின்ற கன்ஃபியூஷன் வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால் இந்த ஆன்லைன் எக்ஸாமில் வந்து இந்த டோட்டல் மிஸ்டேக் வந்து பெரிய அளவில் குறையும், மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து ரீவல்யூஷன் போடாமல் போடக்கூடாது அப்படின்ற கன்ஃபியூஷன் குறையும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் எக்ஸாமில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். சரி ஓகே ப்ரோ, இப்போ பாஸ்வேர்ட் ஆனவங்களுக்கும் இது அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி யூஜிசியோட கைட்லைன்ஸில் வந்து பாஸ்வேர்ட் ஆனவங்களுக்கு எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது இப்போ கரண்ட்டில் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் இப்போ 2020 பாஸ்வேர்ட் ஆகிருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ பாஸ்வேர்ட் ஆனவங்களுக்கு உண்டான அந்த அரியர் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட கேஸ் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் போயிட்டுருக்கு. நேற்று வந்து ஹியரிங் வந்துருந்துச்சு, அதை பேஸ் பண்ணி நான் வீடியோவும் பேசியிருந்தேன் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேஸை வந்து 2 வாரம் வரைக்கும் தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 9th ஆகுது, இன்னும் 2 வாரம் அப்படின்னா இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி
இப்போ பன்னா யூனிவர்சில் படிச்சுட்டு இருக்க, இப்போ 2020 பாஸ் அவுட் ஆயிருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸுங்களோட எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி முடிஞ்சிடும் ஆன்லைன் எக்ஸாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் அவுட் ஆனவங்களுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த 2 வாரம் கழிச்சு சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் வந்து போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஜிசி ஏஐசிடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும் இந்த அரியர் எக்ஸாம் சம்மந்தமாக. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாஸ் அவுட் இப்போ 2020 ஆயிருக்கவங்களுக்கு அப்ளிகபிள். அதை தாண்டி அதுக்கு முன்னாடி பாஸ் அவுட் ஆன மாணவர்களுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. ஸோ 2020 மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆன்லைன் எக்ஸாம் அப்ளிகபிள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் எக்ஸாமில் இப்போ வரைக்கும் வந்திருக்க ஒரு நியூஸ். ஸோ எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் யூஸ் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து எக்ஸாம் எழுதணும். இப்போ வந்து நிறைய பேரால் வந்து இப்போ எக்ஸாம் எழுதலை அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆஃப்லைனில் வந்து உங்களுக்கு எழுதுறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து என்னால் எக்ஸாம் எழுத முடியலை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்படாதீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஜென்ரலாக வந்து நம்ம ரிசல்ட்டை பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளால் பார்த்துட முடியும். ஜஸ்ட் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் போட்டு அந்த கேப்சலாம் என்டர் பண்ணாலே சுத்தமாக பஃபரே ஆகாது, அடுத்த செகண்டே வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிரும். ஸோ அதே போல் வந்து இதில் அவங்க சொதப்பாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1,86,00,000 வந்து இந்த ஆன்லைன் டெண்டர்லாம் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு சில பேர் வந்து இதில் ரியல் டைமில் வந்து இதை ஒர்க் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்றது மாதிரி ரிவ்யூலாம் கொடுத்துட்டு இருக்க விதமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னதாக இருந்தாலும் இப்போ இந்த பேட்ச்சில் இருக்கவங்க இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சு பார்த்ததுக்கப்புறமா தெரியும் இது வந்து தரமாக இருக்கா தரமற்றதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இந்தியா அளவில் இருக்கிற பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம் இப்போ வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஆஃப்லைனில் தான் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி வந்து மிகப்பெரிய ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க ஆன்லைன் எக்ஸாம். ஸோ அதனால் நம்ம இதை கண்டிப்பாக வரவேற்கலாம். அடுத்து வேறொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.